ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பழமையான களி அது எப்படி செய்யறதுன்ட்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உங்க போனை தேடி வரும். இன்னைக்கு வந்து களி யார் செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பிபி முத்து மாமா தான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு களி செஞ்சு காட்ட போறாரு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு, ஹாய் பாய் இல்ல ஹாய் மட்டும் சொல்லு. பாத்தீங்கன்னா நாங்க உள்ளே இருக்கிறதுனால மாஸ்க் போடல. கண்டிப்பா நீங்க வெளியே போவீங்க, மாஸ்க் போடுங்க, சேஃபா இருங்க. எவ்வளவு சீக்கிரம் வேக்சின் கிடைக்குதோ அவ்வளவு சீக்கிரம் வேக்சின் போடுங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து களி எப்படி செய்யுதுன்ட்டு பாக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் காமிச்சிருக்கு பாத்தீங்கன்னா, வந்து நாங்க ஒரு 4 பேர் களி செய்ய போறோம். அதனால வந்து இதுல ஒரு கிளாஸ் பச்சை அரிசி போட்டு ஊற வச்சுட்டு இருக்கோம். அதை வந்து அப்படியே வந்து அடுப்பு நல்லா எடுத்து இப்ப வைக்க போறோம். பத்த வைங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பற்ற வச்சுட்டோம். இது நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து இன்னைக்கு வந்து ராகி யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு யூஸ் பண்ணி அந்த மாவு யூஸ் பண்ணி நம்ம வந்து களி கலர போகிறோம். அது கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்டாக வரும்ட்டு இதை வந்து பச்சை அரிசி போட்டு ஊற வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அரிசி வந்த உடனே அதில் ராகி மாவு வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி கலர வேண்டியது தான். அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. வந்து அரிசி உலக வச்சு வெந்துருச்சு. இப்ப வந்து அரிசி வெந்துருச்சா இல்லையா பாருங்க. அரிசி வெந்துருச்சு. கொஞ்சம் லைட்டா வந்து இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கணும். கட்டு போட்டு லைட்டா உப்பு போட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து கேழ்வரகு மாவு கொட்டி கொட்டி நம்ம கலர வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இதில் மாவு கொட்டிட்டோம். ஒரு 5 நிமிஷம் வந்து அது அப்படியே லைட்டாக கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா மத்துக்கோல். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து இதை வச்சு தான் பருப்பு கடைவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா களி கலர்றது தனியாக வந்து நாங்கள் கோலே வச்சுருப்போம். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் இப்போ கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ மத்துக்கோலில் தான் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது பேர் என்ன? மத்துக்கோல் தானே இது. மத்துக்கோல் மத்துக்கோல்னு சொல்லுது. இதை வச்சுதான் நம்ம இதுல கழிக்கலாம். கழிக்கலாம் இருக்குது. அப்பா ரெண்டு பேர் ரெண்டு கோல் போடு. பார்த்தீங்கன்னா வந்து ராகி ஃப்ளோர் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பத்தல, அதனால நாங்கள் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். சுடு தண்ணினா அது சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டு உடனே மிக்ஸ் பண்ணோம். Thank you.
கலைய பாத்து கலரா டேய் மாமா மூஞ்சிய பாத்து மூஞ்செல்லாம் தெரியுது கலர் மாமா நீ கலைய பாத்து கலர் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்பதான் நம்ம உருட்டும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும் என்ன பண்ண போறீங்க களிய உருட்ட போறியா உருண்ட புடிக்க போறேன்னு சொல்லு உருட்ட எதாத்த உருட்டுற பார்த்தீங்கன்னா வந்து சட்டில் வந்து அந்த மாதிரி தண்ணி போட்டுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போடுற அந்த களி வந்து ஒட்டாது அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் களியை கிட்ட காட்டிகிட்டே போடு களி ஊத்தியாச்சு இல்ல களி வந்து இப்ப வந்து இருக்கிற சுகர் இப்ப வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சுகர் எதனால வருதுன்னா நம்ம 3 டைம்ஸும் ஃபுட் வந்து ரைஸே சாப்பிட்டுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து சுகர் வருது இந்த மாதிரி நைட்ல வந்து ஒரு டைம் ஆச்சு களி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சுகர் வந்து கண்ட்ரோலா இருக்கும் அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா மாமா வந்து சின்ன வயசுல இருந்தே களி சாப்பிட்டே வளர்ந்ததுனாலதான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு களி வந்து செஞ்சு காட்டியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாமா பாய் பாய் சொல்லு பாய் பாய் அடுத்த வீடியோல பார்க்கறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் 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 சொல்லு பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்